ஹாய், குட் ஈவினிங். இல்லை, அவங்க சூப்பராக பேசினாங்க. இதுக்கப்புறம் நான் எதுவும் பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னை பற்றி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். லைக், நான் டேரக்டர் பாண்டியராசரோட அசோசியேட் டேரக்டர். ஸோ அப்படியே அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, லைக், ஒரு குறும்படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோல் ஆட்டாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் கரெக்டாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு தருணம் இருந்துச்சு. எங்கள் சித்தப்பா ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர். ஸோ அப்போ போயிட்டே இருக்கும்போது அவர் லைக் என்ன சொல்கிறதுனா, அவர் சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் சொல்லும்போது ஒரு சின்னதாக ஒரு நாள் சுற்றி ஒரு நாலரையில் பூட்டி வச்சிட்டோம் அவரை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் வீட்டு விட்டு ஓடி பதில் அடையாரம் அந்த பண்ணல ஒரு சின்ன காஃபி மட்டும் குடிச்சார். ஸோ அப்போ எனக்கு என்ன ஹிட் ஆச்சுன்னா, அவர் நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறோம், அவ்வளோலாம் தேடிட்டு இருக்கோம். பட் அவர் கடைசியாக அவரை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சோன்னா அவர் என்ன சொன்னார், நான் எல்லா நாடுகளும் நான் சுற்றி மேக்ஸிமம் பார்த்துட்டேன், பட் எனக்கு இப்போ இந்த தருணத்தில் இந்த அடையாளம் பண்ண காஃபி குடிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் இருந்துச்சுன்னு. ஸோ அது ஒரு சின்ன ஹிட் ஆச்சு. லைக், என்ன தான் நம்ம மெக்கானிக்கல் லைஃப் என்ன தான் சுற்றி சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம ஓஎம்ஆர் ரோட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்டி நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருப்போம். பட் ஒரு செகண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம தாக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆர் ரோட்டில் திரும்ப நம்ம அந்த ஓஎம்ஆர் ரோட பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், அங்கே என்ன நடக்குது என்ன சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஒரு சின்ன தாக்கத்தை வந்துச்சு மெயினாக. அண்ட் மெயினாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது முக்கியமாக காரணம் தினேஷ் தான். ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், அதை தான் அவன் தான் டிஓபி. ஸோ லைக் விலங்கு அண்ட் நிறையா வெப்சீஸ் விலங்கு, அடுத்தது குருதி ஆட்டம், நிறையா அதே இது என்டர்டெயின்மெண்ட்லேயே ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மெயினாக அவன் கொடுத்த பூஸ்ட்னால தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அண்ட் இதில் மிகப்பெரிய சப்போர்ட்டே மியூசிக் எடிட்டிங் அண்ட் டிஓபி. டிஓபி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் பேசுவோம். ஃபஸ்ட் தேங்க்ஸ், நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். என்னென்னா, இந்த கதையை நான் நிறைய பேச மாட்டேன், எனக்கு பேச வராது. ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும்தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ்னு நினைக்கிறேன், ரொம்ப தெளிவாக ஒரு கதையை புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன், இவ்வளோ பேசக்கூடிய ஆள் கிடையாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஆக்சுவலாக வெரி தேங்க்ஸ். என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதும் அதுதான், ஒரு ஹோப் இதில் இருக்குடா. சரி, ஃபஸ்ட் இந்த கதையை யாருமே பெஞ்ச் எல்லாருமே இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு ட்ராவல் இருக்கும், ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போம். நான் வாழ்ந்த கிட்ட 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் விலங்கு பண்ணேன், குருதியாட்டம் பண்ணேன், பஃபூன் பண்ணேன், இப்போ லவ் டூ டே பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் ஃபிலிமும் ரொம்ப பிடிக்கும். ராதா ரகசியான்னு ஷார்ட் ஃபிலிம் ஃப்ரெண்டோட பண்ணேன். ஸோ அப்புறம் என்னென்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், புண்ணிரமலை, இது மூணாவது. இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே முன்னாள் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆளும். ஸோ ஷார்ட் ஃபிலிம் எப்பவுமே ஹெல்ப் பண்ணும், சோல்ஃபுல்லாக எடுக்கலாம். ஸோ எனக்கு ஏன் இவ்வளோ பேசுனேன்னா, நீங்கள் எல்லா விஷயமே சொல்லிட்டீங்க அண்ட் பயங்கர ஹாப்பி. அதில் நான் சின்ன சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருந்தீங்க ஹேர்லாம், எங்களுக்கு தனி இன்செட்டாகவே இருந்தது, எங்களால் எடுக்க முடியல. அவள் அந்த வாஷ் ஃபேஷனில் ஒரு இன்செட் இருக்கும், அது எடுக்கலை நாங்கள். அண்ட் அவள் தோடு போடுவாள், அதுக்கு மிரரில் ஒரு ஷார்ட் இருக்கும், அந்த நைட் சேஞ்சுக்கு அவள் தோடு போட்டு வெளியே வரணும், எங்களால் எடுக்க முடியல. எனக்கு 2 நாள் தான் டைம் கிடச்சிது பர்சனலாக. அந்த ஒரு நாள் பாண்டிச்சேரி வரைக்கும் போய் ஷூட் பண்ணோம் அந்த ரெசார்ட் போர்ஷன். ஸோ எங்களை நிறைய விட்டோம், அந்த சாங்கே விட்டோம் நிறைய. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அதை பேசும்போது இன்னொரு ஏருக்கு இன்செர்ட் எடுத்தோம். ஆக்சுவலாக அது ஏரை எடுத்தோம், அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசுனீங்க, அது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஹோப், கடைசியாக இந்த படத்தோட ஹோல் ட்ராமாவே அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் எனக்கு வேறு எதுவும் சொல்ல வரல, அண்ட் பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஆக்சுவலாக மூவிங்காக இருக்கு, நான் இது எல்லாத்தையும் விட இது எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபஸ்ட். ஸோ வேறு லென்ஸ் ஒன்றும் இல்லை, அது பழைய லென்ஸ், கோவா லென்ஸ்ன்னு சொல்லிட்டு கோவா ட்ரை பண்ணது, அது ஏசிஎஸ்ன்னு இருக்குது. அதான், அது அதில் ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் இருக்குது, அது ஷேர் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ செகண்ட் டே ஷூட்டு சென்னையில், என்கிட்ட காசு கிடையாது, கொஞ்சம் தான் இருக்குது. அண்ட் கேமராக்கும் லென்ஸுக்கும் செலவு பண்ணுவான், இவன் தான் செலவு பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ செலவு பண்ணியாச்சு. லைட்டுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு 200 ரூபா இருந்தது. 2 LED மட்டும் விஎம்சியில் எடுத்துகிட்டு போயாச்சு, ஃபோன் லைட்டு தான், அவ்வளோதான் அந்த நைட் ஷூட் ஃபுல்லாகவே. அதில் ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா, அடுத்த நாள் எனக்கு ஒரு 8:30 நைட் ஒரு ஃபோன் கால் வந்தது, என் அக்காவுக்கு நான் மெடிக்கல் எமர்ஜென்சி ஒன்று இருந்தது. ஸோ அந்த மொமெண்ட்டில் ஷூட் பண்ணது, என் லைஃப்பில் மறக்கவே முடியாத இன்னொன்று ஒரு நாள்னா அந்த நாள். ஏன்னா இதை விட்டும் போக முடியாது, என்கிட்ட இருக்கிறதே அந்த 30,000 ரூபா தான். அன்றைக்கி எடுக்கலன்னா நான் அன்றைக்கி வேணாலும் விட்டு ஈஸியாக போகலாம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு பர்சனலாக என்னவோ, நான் அதை முடிச்சு தான் போகணுன்னு இருந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ண நாள்னா அந்த ஒரு நாள் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், பர்சனலாகவும் ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு நாள். இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்சனல் அஃபெக்ட் நிறைய உண்டு, ஏன்னா அஸ்வின் ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு கதையை அப்படி தான் நம்ம பார்ப்போம், வச்சு ஏதோ மூமெண்ட்டில் நம்ம கனெக்ட் ஆயிரும், ஓகே இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வருஷம் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். காசு கிடையாது, சும்மா ஷூட் பண்ணுவோம், இல்லை டைம் ஆயிரும். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து இந்த பொண்ணு வேறு, ஸோ ஸ்கிப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரிஷி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணான். ரிஷி வந்து இந்த ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் நான் நம்புகிற ஒரு ஆள். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஹாப்பியாக இருந்தது நம்மளுக்கு. லைக் நான் ஒரு 2 ஃப்ரேம் ஹெல்ப் பண்ணோம் ஆக்சுவலாக, ராதாரகசியில் ஒரு ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம். அதே மாதிரி
இதில் ஒரு ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். என்ன ஒரு ஒரு 15 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணதில்ல, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக ஒரு 2 ஃப்ரேம் தான் எடுப்போம், 3 ஃப்ரேம் எடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஷாட் எடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு ஷாட் இருக்குது. ஸோ அது ஹாப்பி ஆக்சுவலாக. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ்.